தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, திருக்கோவிலூர் மற்றும் விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளது பற்றி சட்டப்பேரவை செயலகத்தில் இருந்து இதுவரை எந்த தகவலும் வரவில்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். திமுகவை சேர்ந்த பல்வேறு ஊழல் புகார்களில் சிக்கி சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்திருக்கக்கூடிய விஜயதாரணி விளவங்கோடு தொகுதி ஆகியவை காலியான தொகுதிகள் என்பதை சட்டப்பேரவை செயலகத்து குறிப்பாக தலைமைச் செயலகத்திலிருந்து எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக கடந்த 23-24 ஆகிய தேதிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளோடு தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளோடு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதே போன்று காவல்துறை டிஜிபி, காவல்துறை ஆணையர், காவல்துறை உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி முடித்த பிறகு குறிப்பாக பல்வேறு கருத்துக்கள் கேட்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சில தகவல்களை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு மக்களவைத் தேர்தல் பாதுகாப்புக்காக 200 கம்பெனி துணை இராணுவத்தை பயன்படுத்த இருப்பதாகவும், அந்த முதல் குழுவினர் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தமிழகம் வருகை தர இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் 160 கம்பெனிகள் துணை இராணுவத்தின் பாதுகாப்பு பயன்படுத்தப்பட்டது இருப்பதாக அந்த தகவலையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் 200 கம்பெனிகள் இந்த முறை பயன்படுத்த இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் காலியாக இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் திமுகவைச் சேர்ந்த பொன்முடி வெற்றி பெற்ற அந்த தொகுதி காலியாக இருக்கிறது. அந்த தொகுதி குறித்த தகவலும், அதே போன்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தற்பொழுது பாஜகவில் இருந்திருக்கக்கூடிய விஜயதாரணியுடைய விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளது என்பது பற்றி சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து இதுவரை எந்த தகவலும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காலியானவுடன் அதே போன்று குற்றம் சாட்டப்பட்டு ஊழல் புகாரில் சிக்கி தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்ட பிறகு உடனடியாக தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்பது ஒரு உறுதியான ஒரு தகவலை தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்தில் அதே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய விஜயதாரணி குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த இரண்டு தகவலும் கிடைத்தப்பட்ட உடன் காலியாக இருப்பதாக அந்த தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு அதற்கான தேர்தல் நடத்துவது குறித்து முடிவு எடுத்து அது அறிவிக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.